செய்ய போறது எரா ஃப்ரைங்க. எராவை நல்லா குடல் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. எரா ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. கடலை மாவு, அரிசி மாவு, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, இதையெல்லாம் ஃபிஷ் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. வெறும் மிளகாத்தூள், பியூர் சில்லி பவுடர், கார்னிஷ்காக வெங்காயம், எண்ணெய், உப்பு, இவ்வளோதாங்க தேவையானது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போது அகலமான ஒரு பாத்திரத்தில் எறா போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க. நான் பெரிய ஸ்பூனில் போடுறேன். 1 to 1.5 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. பைண்டிங் நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை மசாலா 1¼ ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம கம்மியாக தான் எடுத்துருக்கோம், அதனால் கம்மியாக போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்க, உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஃபிஷ் ஃப்ரை மசாலாவில் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம கடலை மாவுக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாட்டம் ஆகிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது இப்போ 1½ மணி நேரம் இது அப்படியே ஊறட்டும். இதுக்குள்ளே இந்த மசாலாலாம் கொஞ்சம் ஃபிஷ்ஷில் ஒட்டணும், அதனால் 1½ மணி நேரம் இப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கலாம். நம்மளோட ப்ரான் வந்து பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. 1½ ஹவர் ஊற வச்சு எடுத்தாச்சு. வாங்க, இதை இப்போ நம்ம ஆயில் ரெடியாக இருக்குது, பொரிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். 1 ப்ரானாக போடுங்க, தனித்தனியாக இருந்தால் நல்லாயிருக்கும். திருப்பி விட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். நூடுல்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான்வெஜ் சமைக்கும் போது கொஞ்சம் ஆயில் கம்மியாக போட்டு சமைச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மற்ற எந்த ஐட்டமும் இதில் ரெடி பண்ண முடியாது, அதனால் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் வந்து ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், அதுக்காக நம்ம டிஷ்யூ பேப்பர் போடுறோம். பாருங்கள், ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னொரு டைம் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்மளோட 2வது ட்ரிப்பு போட்டு எடுத்துட்டோம். நம்மளோட ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க, குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.